ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் ஃபுட் ஜங்ஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியா நீங்க பார்க்க போறது டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவுமே டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். ஐஸ்கிரீம்னா யாருக்கு தான் பிடிக்காம இருக்குங்க? எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்துல நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். இந்த டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீமை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து இளநீர் தேங்காவை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 75-80 கிராம் வரைக்கும் இருக்குங்க. இது வந்து எலசா இருக்கிற தேங்காயை பார்த்து எடுத்துக்கணும். இதுலயே வந்து இளநீர் வந்து ஸ்வீட்டா இருக்கும், ஆனா தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தேங்காய் வேண்டாம், நல்ல எலசா இருக்கிற தேங்காவா பார்த்து எடுத்துக்கோங்க. நொங்கு பதமா இருக்கிற தேங்காவும் வேண்டாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்த பீசஸ நம்ம மிக்சி ஜார்ல போட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இளநீர் சேர்த்து நல்லா நர நரன்னு அரைச்சுக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்க கூடாது. இந்த மாதிரி திப்பி திப்பியா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் ஃபைனாக தான் அரைச்சி போடணுன்னாலும் ஓகே, உங்களுக்கு ஃபைனாக அரைச்சி போட்டுக்கலாம். அடுத்து இந்த ரெசிபிக்கு முக்கியமாக தேவையாக இருக்கிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்படி வைக்கும்போது அது வந்து மேலே அந்த ஃபேட்டாக இருக்கிற க்ரீம் பகுதி எல்லாமே வந்து மேலே வந்து நின்றுக்கும், கீழே வந்து தண்ணியாக இருக்கிற பகுதி கீழே செட்டில் ஆகிடும். ஸோ அந்த ஃபேட்டாக இருக்கிற நம்மளுக்கு க்ரீமை வந்து இங்கே 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஹேண்ட் பீட்டரில் வந்து ஹை ஸ்பீடில் ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பீட் பண்ண முடியாது, ஏன்னா மிக்சி ஜார் ஓட ஓட அந்த ஹீட் வரும், அந்த ஹீட்டில் நம்மளுக்கு க்ரீம் எல்லாமே வந்து உருக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹீட்டும் வராது, அதே சமயத்தில் நல்லா ஸ்பீடையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹேண்ட் விஸ்கில் நம்ம பீட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் பீட் பண்ணுறதுக்கு, அதனால ஹேண்ட் பீட்டர் இருந்ததுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கில் வச்சு செய்யும்போது எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அது நம்ம ஸ்பீடாக பீட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதை வந்து நல்ல ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணியாச்சுங்க. அடுத்து இந்த பீட் பண்ணி வச்சிருக்கிற க்ரீமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்குவோம். தேங்காய் விழுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பவுமே இளநீ சேர்த்து அடிச்சிடக்கூடாது. கூடவே வந்து இதில் 400 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் செய்கிற கண்டென்ஸ்ட் மில்காக இருந்தாலும் ஓகே, நம்ம கடைகளில் வாங்குற கண்டென்ஸ்ட் மில்காக இருந்தாலும் ஓகே, 400 கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை மறுபடியும் பீட் பண்ணணும். பாருங்க எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கு. இதை வந்து மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பியும் நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் பீட் பண்ணும்போது இதை ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஸ்பீடாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரெசிபி. கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம கையால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எப்பயாச்சும் ஒரு தடவை ஐஸ்கிரீம் செய்கிறதுல செஞ்சு பார்க்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபி சூப்பராக வரும். உங்களுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் செய்கிற மாதிரியே இருக்காது, நல்லாவே வரும். இந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து சூப்பர்பான ஒரு இளநீர் ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு 4 நிமிஷம் நம்ம பீட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி பாக்ஸஸ் இல்லைன்னா ஐஸ்கிரீம் பாக்ஸஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போது இதை நான் வந்து ஐஸ் பாக்ஸில் நான் ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற ஐஸ்கிரீமை நீங்கள் வந்து ஒரு 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சிங்கனாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள் இது வந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. வீட்டில் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீமை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.